கேரள மாநிலத்தில் ஓடும் அரசு பேருந்தில் இளம்பெண்ணுக்கு குழந்தை பிறந்த சம்பவம் அம்மாநிலத்தில் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் அங்கமாலியிலிருந்து தொட்டிப்பாலம் நோக்கி KSRDCக்கு சொந்தமான அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் பயணம் செய்துள்ளார். பேருந்து பெரமங்கலம் காவல் நிலையம் அருகே வந்தபோது அப்பெண்ணுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பெண் தனக்கு வயிறு வலிப்பதாக உடன் பயணிப்பவர்களிடம் தெரிவிக்கவே அவர்கள் பேருந்து ஓட்டுநர் நடத்துனரிடம் தெரிவித்துள்ளனர். பிரச்சனையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட ஓட்டுநரும் நடத்துனரும் உடனடியாக பேருந்தை அருகில் இருந்த அமலா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனையை சென்றடையும் முன்னரே அப்பெண்ணுக்கு பேருந்திலேயே குழந்தை பிறந்தது. இதனைத் தொடர்ந்து குழந்தையும் தாயும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு இருவரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மருத்துவமனை வளாகத்திற்குள் பேருந்து வேகமாக நுழைவதும் பேருந்திலிருந்து குழந்தையும் தாயும் பத்திரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படும் வீடியோவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது.